சென்னை அடுத்த கொட்டிபாக்கத்தில் புயலுடைய பாதிப்புகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்த ஆய்வை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மாண்டஸ் புயல் நேற்று இரவு கரையை கடந்த நிலையில் அதனுடைய பாதிப்புகள் என்னவாக இருக்கின்றன என்பது குறித்த ஆய்வை முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். அங்கிருக்கக்கூடிய பகுதியில் கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் போன்ற இடங்களை ஆய்வு செய்த பிறகு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது கொட்டிவாக்கம் பகுதியில் மழை வெள்ளம் மற்றும் மழை பாதிப்புகளை தற்போது பார்வையிட்டிருந்தார். நேற்றைய தினம் மாண்டஸ் புயலானது கரையை நள்ளிரவில் கடந்திருந்த நிலையில் புயலால் பல்வேறு இடங்களில் மரம் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கொட்டிவாக்கம் பகுதியில் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை நேர்வில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வரக்கூடிய நிரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும். கொட்டிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அங்கு பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளையும் தற்போது அவர் வழங்கி வரக்கூடிய நேரலை காட்சிகள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் நேரு, மா சுப்பிரமணியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உடனிருப்பதை தற்போது பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் மாண்டஸ் புயலானது நள்ளிரவில் கரையை கடந்திருந்த நிலையில் அது கரையை கடக்கும் போது அதிக அளவிலான பாதிப்புகளை செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் மரங்களானது வேரோடு சாய்ந்திருந்ததையும் அதே போல வீடுகளும் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளும் சேதமடைந்திருந்தது. மேலும் பெரும்பாலான இடங்களில் மழை நீரானது நேற்று விடிய விடிய மழை பெய்ததன் காரணமாக சாலைகளிலும் அங்கங்கே ஒரு சில இடங்களிலும் மழைநீரும் ஒரு சில இடங்களில் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது புயலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொட்டிவாக்கம் பகுதியில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் அங்கு புயலினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கி வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து முதலமைச்சர் பாலவாக்கம் மற்றும் பனையூர், ஈஞ்சம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை மற்றும் புயலால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வடசென்னை பகுதியிலும் ஆய்வு செய்ய இருக்கிறார். அபிநயா, பாண்டியராஜ், இப்போ நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அங்கு கடலோரங்கள்ல வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டாங்களா? அந்த முகாம்கள்ல ஏற்பாடுகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்த விவரங்களையும் அவர் கேட்டறிந்தாரா முதலமைச்சர்? நிச்சயமாக அபிநயா, ஏற்கனவே மழை மற்றும் புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முன்கூட்டியே கணிக்கப்பட்டிருந்தது. மேலும் புயலால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு நிவாரண முகாம்களானது அமைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கூட புயலால் பாதிப்பு ஏற்படக்கூடிய வண்ணம் ஏற்படுகின்ற போது பாதிப்பு ஏற்படாத வண்ணம் மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருந்த பகுதி தான் தற்போது வந்திருக்கிறார். மேலும் கடற்கரையாக இருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் நேரடியாக சென்று கேட்டிருந்தவர் அங்கு சேதமடைந்த படகுகளுடைய விவரம் மற்றும் பொதுமக்களினுடைய அவருடைய சேதாரம் என்பது குறித்தெல்லாம் அமைச்சர் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டிருந்தார். மேலும் பொதுமக்களிடமும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் மேலும் அரசு வழங்குகின்ற அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் பொதுமக்களினுடைய குறைகளை கேட்டிருந்த முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களிடம் உடனடியாக அவர் எடுத்துக் கூறியிருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொட்டிவாக்கம் ஆய்வை நிகழ்த்தியது அங்கிருந்து கிளம்பக்கூடிய காட்சியையும் அதே போல அங்கு முதலமைச்சர் ஆய்வு கொண்டதை அப்பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போட்டோ வீடியோ எடுத்துக்கொண்டும் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அபிநயா, இப்ப சென்னை மட்டுமல்லாமல் சென்னையில இன்னும் வட சென்னையை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆய்வுக்கு செல்ல இருக்கிறார் என்று சொன்னீர்கள். வேறு மாவட்டங்கள் அருகில் இருக்கக்கூடிய புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் சென்று பார்வையிட வாய்ப்புள்ளதா? நிச்சயமாக அபிநயா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று மதுரையில் நிகழ்ச்சி முடித்துவிட்டு பிற்பகலில் தான் சென்னைக்கு வந்திருந்தார். இருப்பினும் கூட சென்னையில் நேற்று மாலை ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு நேரடியாக சென்னை சேம்பாக்கம் எழிலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில கட்டுப்பாட்டு அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு வந்த அவர் அங்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடனும் மாண்டஸ் புயல் பாதிப்பு குறித்து தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். மேலும் அங்கு எடுக்கப்பட்டு வரக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கேட்டறிந்த முதலமைச்சர் தொடர்ச்சியாக இன்றைய தினம் தற்பொழுது காலை தென் சென்னை பகுதியிலான கொட்டிவாக்கம் பகுதியில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து பாலவாக்கம், ஈஞ்சம்பாக்கம், பனையூர் உள்ளிட்ட பகுதியில் செல்லக்கூடிய முதலமைச்சர் இதற்கு அடுத்தபடியாக சென்னை வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய காசிமேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பார்வையிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மற்றும் பொதுத்துறை சார்ந்த புயலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் மற்றும் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் மற்றும் சேதார விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனையும் அவர் மேற்கொள்ள இருக்கிறார். அதன் பிறகாக
மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை பொறுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு தினங்களில் அதற்கான முடிவுகளை இருப்பார். ஏற்கனவே தொலைபேசி வாயிலாக மாண்டஸ் புயல் பாதிப்புகளை கேட்டிருந்த முதலமைச்சர் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதன் பிறகாக அவருடைய நடவடிக்கை என்ன இருந்தது என்பது நமக்கு தெரிய வரும். சென்னை அடுத்த கொட்டிவாக்கத்தில் புயலினுடைய பாதிப்புகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கிறார். மேலும் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இது சார்ந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாண்டியராஜ்.